ஹாய் காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது, நீங்கள் எல்லாருமே உங்களோட வீட்டில் இருந்தபடி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் தாங்க. ஸோ இதை நீங்கள் ஜாப்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட்டின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து கேப்சர் டைப்பிங் தான். ஸோ டைப்பிங் கூட வந்து கிடையாதுங்க, ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ஒரே ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாகவே வந்து உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜாக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக கூட வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்ப பாருங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ரெஃபரலோ இந்த மாதிரி எதுவுமே கம்பல்சரி அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க, ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாய் யூனிவர்ஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கேப்சர் டைப்பிங் வெப்சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ட்ரஸ்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான், ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேடிஎம் வழியாக வித்ட்ராவல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அது எப்போ நமக்கு வந்து ஒர்க் ஆகும், எப்போ நமக்கு ஸ்டாப் ஆகும் அப்படிலாம் தெரியாது. பட் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே லாங் டைமாக வந்து பேமெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுக்கக்கூடியது தான், ஓகேவா? இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் சால்வ் பண்ணிக்கலாம், அண்ட் சின்ன சின்ன ஆட்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான மணி ஏர்னிங் மெத்தட்ஸ் இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான டாஸ்க்குமே வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் டைம் லிமிடேஷன்ஸும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ டைமிங் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் கிடையாது. எப்போ வேணாலும் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு 24/7 பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு, பேமெண்ட்டில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து குயிக்காக அந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நியூ யூஸராக இருக்கிறவங்க ரெஜிஸ்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடி கரெக்டான மெயிலாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஒரு அப்ளிகேஷனுடைய டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாகினும் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸை வந்து கொடுத்தீங்களோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதே டீட்டெயில்ஸை அகைன் நீங்கள் வந்து இன்புட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வெப்சைட்டுடைய டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் நியூ யூஸராக இதுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களோட மெயிலை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தான் உள்ளே வரணும், ஓகேவா? இப்போ என்னோடய பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெஃபரல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷோ ஆகுது. அண்ட் இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபரல் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷனல் தான், ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ரெஃபரலாக சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்லாம் வந்து அவசியமே கிடையாது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டாப்பில் வந்து ஒரு 3 dots வந்து ஷோ ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து கிளைம் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேப்சர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் கொடுக்கக்கூடிய கேப்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான அண்ட் சிம்பிளான கேப்சர்ஸ் தான். நீங்கள் ரொம்ப அதிக நேரம்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஆட் வந்து ஷோ ஆக தான் செய்யும். பட் நீங்கள் கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த வெப்சைட் உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேப்சா வந்து நமக்கு வந்து எவ்ரி 7 minutes ஒரு தடவை வந்து ஷோ ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 20 times தான் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும்னு இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் எவ்ரி கேப்சாக்கும் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு வந்து டிக் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு ஆன்டிபாட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல 202 அப்படின்னு இருக்குது. கீழே வந்து அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அதை கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 202, அதுக்கப்புறம் 200 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 101 இருக்குது. ஸோ இதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் கீழே வந்து கலெக்டிவர் ரிவார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டாலே போதும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஷோவாக தான் செய்யும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒரு வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கிரிப்டோ பேசிஸான வெப்சைட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸும் வந்து ரெகுலராக வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேப்சா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த கேப்சாக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 25,000 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் ஒரு கேப்சாக்கு தான், ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 7 minutes வந்து இந்த இடத்துல வந்து டைமர் ரன் ஆகுது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு 7 minutes ஒரு தடவை தான் உங்களுக்கு இதில் கேப்சா வரும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபாசட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது தேவையில்லை. ஷார்ட் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஷார்ட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான சின்ன சின்ன டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓரளவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயுமே போயிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உள்ளே போயிட்டு நீங்கள் ஒன்றா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெய்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 seconds 10 seconds இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கான பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இதில் கேப்சர் டைப் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் வால்ஸ், அதாவது சின்ன சின்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிப்டோ பேசிஸில் தான் ஒர்க் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதனால் இதில் ட்ரான் இருக்குது, லைட் காயின் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் மூலமாக உங்களோட பேமெண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ண விருப்பமோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாசட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நம்ம வாலெட் அட்ரஸை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து போடணும். ஒருவேளை உங்களுக்கு ஃபாசட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணால் எப்படின்னு தெரியணும் அண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வாலெட் ஐடியை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ நிச்சயமாக வந்து எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதை பொறுத்து நிச்சயமாக நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போகிறேன். இப்போ நான் வந்து ட்ரானை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ட்ரானுடைய வாலெட் ஐடியை வந்து நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு என்னோடய பாயிண்ட்ஸை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ நம்மளோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சென்ட் யா வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸும் வந்து அவ்வளோ ஜீரோ ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ என்னோட வாலெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபுல் அமௌண்ட்டும் வந்து ஆட் ஆகிடும். நான் வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து என்னோடய ஃபாசட் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி காட்டேன். ஏன்னா அது வேறு ஒரு மொபைல் ஃபோனில் இருக்குது. ஸோ அதோட வித்ட்ராவல் ப்ரூஃபும் நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணேன். லைவ் வித்ட்ராவல் வந்து எனக்கு எப்படி வந்து ஃபாசட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ப்ளஸ் அதுலேருந்து எப்படி ஐடி எடுக்கிறது அண்ட் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ண ஓகே அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி தான், பட் ஆனால் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரும். ஸோ ரொம்ப ரொம்ப காமாக தான் இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கட்டும். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.